காட்டப்படுகிறது. இந்த தரும் அவ்வரும் பயனாய என்று அப்படி பிரிக்காமல் தரும அரும் பயனாய திருமகளார் என்று பெரிய பிராட்டியாரான ஸ்ரீமகாலட்சுமிக்கு இதை அடைமொழியாக்கி அந்த தரும வரும் பயனாய என்கிறதை பிராட்டிக்கு அடைமொழியாக்கி தர்மமே வடிவடுத்தவளான திருமகளார் என்று அவள் தன்னுடைய பிரஜைகளான நாம், அதாவது பெரிய பிராட்டியாருக்கு நாம் எல்லோரும் மக்கள் ஸ்தானத்தில் இருப்பவர்கள் ஆகையினாலே நம்மை ரட்சிப்பதையே குறிக்கோளாக கொண்டு நமக்காக புருஷகாரம் செய்கிறாள் அல்லவா. ஆகையினாலே பெரிய பிராட்டியார் தர்மமே வடிவடுத்தவள், அப்படிப்பட்ட தர்மமே வடிவடுத்தவளான திருமகளார் அவளுடைய தனிக்கேழ்வன் பெருமையுடைய பிரானார் என்றால் அதுதான் எம்பெருமானுக்கு பெருமை. எத்தனையோ பெருமை இருந்தாலும் அவனுக்கு ஸ்ரீயப்பதி, அதாவது இந்த ஸ்ரீமகாலட்சுமிக்கு பதியாயிருக்கிறான் என்கிற பெருமை, அதை போல பெருமை வேறு எதனாலேயும் கிடைக்காது. ஆயினாலே அப்படிப்பட்ட பெருமையுடைய பிரானார் அந்த பிராட்டியை அருகிலே கொண்டிருக்கிறபடியினாலே அவளுடைய பரிந்துரையின் காரணமாக நமக்கு என்ன செய்கிறான், இருமை வினைகடிவார். நம்முடைய வினை என்னால் அவை இரண்டு விதமாக இருக்கின்றன, அதைத்தான் இருமை என்று சொல்லுகின்றார். இரண்டு விதம் என்னால் என்ன என்றால் புண்ணியம் என்றும் ஒன்று, பாவம் என்று ஒன்று. புண்ணியமும் கூட வினையோ என்று கேட்டால் பகவானை அனுபவிப்பதற்கு, அதாவது பரமபதத்தை அடைவதற்கு இந்த புண்ணியமும் தடை. புண்ணியத்தையும் ஒருத்தன் அனுபவித்து கழித்த பிற்பாடுதான் மோட்சத்திற்கு போக முடியும். சாஸ்திரங்களும் கூட ததா வித்வான் புண்ணிய பாப்பே விதூய என்று, புண்ணிய பாபங்களை விட்டுவிட்டுத்தான் மோட்சத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறபடியினாலே அப்பொழுது புண்ணியம் ஒரு வினை, பாவம் ஒரு வினை, இந்த இரண்டும் சேர்ந்தால் இருமை வினை, அவற்றையெல்லாம் எம்பெருமான் நமக்கு போக்கி கொடுக்கிறான் என்று இப்படி தெரிவிக்கிறார். ஆஹா, இருமை வினை கடிவார் என்றார். ஆனால் நமக்கு என்ன ஐயம் எழுகிறது, நாம் எம்பெருமானை பற்ற வேண்டும், தொழ வேண்டும், அவன் நம்முடைய பாவங்களை போக்குவான் என்கிறீர். ஆனால் பாவங்களை போக்குவதற்கு எவ்வளவு நாளாகும், நான் எத்தனை நாள் தொழ வேண்டும், எத்தனை நாள் தொழுதால் அவன் எத்தனை நாளிலே எத்தனை வருடங்களிலே நம்முடைய பாவங்களை போக்குவான் என்று கேட்பார்கள் அல்லவா. உடனே ஆழ்வார் அதற்கு விடை கூறுவது போல என்ன தெரிவிக்கின்றார், அதற்கு நாள்களெல்லாம் கிடையாது, ஒரு நொடிப்பொழுதிலே போக்கி விடுவான் என்று 10வது பாசுரத்திலே தெரிவிக்கின்றார். அவன் எம்பெருமான் யார், மாதவனார் என்று இந்த பாசுரத்திலேயும் தெரிவிக்கின்றார். மாதவனார் என்றால் பெரிய பிராட்டியாருக்கு மணவாளன் என்று பொருள். ஆயினாலே பிராட்டியை திருவுள்ளம் குளிர்விப்பதற்காக அவன் இப்படிப்பட்ட செயல்களை செய்கின்றான். அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவனை தெரிவிக்கின்றார், கடிவார் தீய வினைகள், தீய வினைகளை கடிவார் என்னால் போக்கி விடுவார். எவ்வளவு காலத்தில் என்னால் நொடியாறும் அளவை கண், இந்த நொடியாறும் அளவு என்னால் ஒரு கையை இப்படி சொடுக்குகின்ற காலம், இதற்கு ஒரு நொடி என்று பேராம். அப்படி அந்த நொடி பொழுதிலே அத்தனையும் போக்கி விடுவான். நாம